நம்ம நீட் 2025க்காக அலகேட் பண்ண கேம்பஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி செக்யூர்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ட்ரியும் கணக்காகும். 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி அவைலபிளாக தான் நம்மளோட கேம்பஸில் கொடுத்துருக்கோம். நேச்சுரல் என்விரான்மெண்டில் மல்டிபிள் கிளாஸ் செக்ஷனோட தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்பஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கேம்பஸை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த கேம்பஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமி ஓனாக ரன் பண்ணக்கூடிய கேம்பஸ்க்கான டூரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் நடக்குது. அந்த 1 இயருக்கும் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட எய்ம். அண்ட் நம்மளோட மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் வேறு மாவட்டத்துலேருந்து வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டே ஸ்காலராக வர்றதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக ஒரு அகாடமி என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குமோ அதை விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சித் எஜுகேஷன் அகாடமி இந்த 1 இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்களை முன்கொண்டு வந்திருக்கு. அதில் ஒரு விஷயந்தான் இந்த பஸ் ஃபெசிலிட்டியும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாஸ்டல் பிளாக் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. நம்மளோட கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சேலம் தாண்டி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு செப்பரேட்டாக 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துடலாம். ஃபர்தராக நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிதேஷன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடபிள்யூ கேட்டகரியில் வந்து ப்ளஸ் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி மூணு கேட்டகரியில் வந்து 7.5 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் க்ளோஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்களா, அந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் ஒரு ஒரு கேட்டகரிக்கு இருக்குது. இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ஒரு கேட்டகரியில் எவ்வளோ மார்க் ஸ்டார்ட் ஆச்சு, எவ்வளோ சீட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு, ப்ளஸ் ரிமைனிங் எவ்வளோ சீட் இருக்குது, அது தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோ நம்ம முழுசாக பார்த்துடலாம். சரி, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமிக் சார்பில் இந்த வருஷம் நம்ம நீட் 1 இயர் கோர்ஸ் நடத்துகிறோம் ஸ்கூல் கேம்பஸில் சைலண்ட் அண்ட் என்விரான்மெண்ட்டில். ஸோ அதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம நீட் 2025க்கு கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் வந்து ஸ்டூடெண்ட்க்கு டீச் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராப்ளம்ஸ் ஓரியண்டடாக அதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பைலிங்குவலில் நடத்துகிற ஒரே கிளாஸ் நம்மளது மட்டும்தான் கண்ணா. ஸோ பைலிங்குவல் தமிழ்லையும் சொல்லிக் கொடுத்துருவோம், இங்கிலீஷ்லையும் சொல்லிக் கொடுத்துருவோம். ரெண்டு லாங்குவேஜும் நம்ம மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆனால் ஹாஸ்டல் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை செப்பரேட்டாக உங்களுக்கு ஹாஸ்டல் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்கூல் கேம்பஸ் எஸ்விஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேயே நம்ம பண்ணி கொடுத்தனால சேஃப்டியாக இருக்கும். வந்து ஜாயின் பண்ணிங்க, சைலண்டாக படிங்க, உங்களுக்கு தேவையான அந்த 680 அச்சீவ் பண்ணிடுங்க. நம்ம ஃபீஸ் ட்ரான்ஸ்பரண்டாக ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 65,000. அதுலேயுமே ஸ்காலர்ஷிப் பேஸ்டு எக்ஸாம் ஃபீஸில் 25,000 வரைக்கும் நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 45 to 50 தான் 1 இயர் டோட்டல் ஃபீஸ். அதுக்கு மேலே 1 ரூபா கூட வாங்க மாட்டோம். புக் ஃபீஸ் 5,000. இந்த புக் ஃபீஸில் உங்களுக்கு டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளாக இதில் கிடச்சிரும். கிளாஸ் டைமிங் பாருங்கள், மார்னிங் 5:30 to 10 PM வரைக்கும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ரிவிஷன், டவுட் சால்விங் இது எல்லாமே பண்ணுவோம். இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டே மென்டராக உங்களுக்கு இருப்பேன் இந்த பேட்சில். ஸோ தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம கிளாஸஸோட சில ஸ்பெஷல் பாயிண்ட் நம்ம சொல்லிடலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் கிளாஸஸும் ஈவினிங் டைமில் டெஸ்ட்டும் நடக்கும். மார்னிங் டைமில் ரிவிஷன், ஈவினிங் டைமில் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் நடக்கும். சண்டே ஆனாலே ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் பேப்பர் நடத்திடுவோம். எவ்ரி சண்டே ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் நடத்துறதுனால நீட் எக்ஸாம் கிட்ட போகிறப்ப நம்ம கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட முடியும். அண்ட் தென் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் வீக்காக இருக்குன்னா நம்ம அதிகபட்ச டைமில் அந்த மாதிரி கிளாஸஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ தமிழ் மீடியத்தில் நீங்கள் ஃபிசிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம கிளாஸஸ் மட்டும்தான். ஸோ அதனால் மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் மீடியம்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம் அப்படி சொல்லிட்டு கன்வெர்ட் எல்லாம் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள் தமிழ்லேயே மென்டர்ஷிப் கிடைக்கும். ரீ ரிப்பீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா இனிஷியல்லேருந்தே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் கொடுத்து நம்ம கோச் பண்ண போகிறோம்.
ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வருஷம். ஸ்டார்ட் பண்ண வருஷம் பண்ணக்கூடிய வருஷமே ஒரு பெஸ்ட் ரிசல்ட் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு மறக்காமல் உங்களோட தேர்வுக்கு நம்ம அகாடமியை பயன்படுத்திக்கிங்க. சரி, ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தலாம். சில பேருக்கு இன்ட்ரோ கொஞ்சம் லென்த்தாக தோணிருக்கும். அப்படி தோன்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஸ் யூஷுவல் கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறேன். டைம் என்ன டைமில் வீடியோ ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரியில் பிசிஎம்மோட ஸ்டார்டிங் மார்க் பார்த்தீங்கன்னா 547 ஆரம்பித்து 193 மார்க் வரைக்குமே சீட்டு கிடச்சிருக்கு 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்து எம்பிசி டிஎம்சி கேட்டகரியில் வரக்கூடிய பிடபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 524 மார்க்கில் சீட்டு ஆரம்பிச்சிருக்கு. 156 மார்க் வரைக்குமே சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்சி பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 402 மார்க்லேருந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. எப்போ க்ளோஸ் ஆயிருக்கு? 136 வரைக்கும். இந்த இடத்துல பிசி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 361 ஆரம்பிச்சு 196 மார்க் வரைக்குமே சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கு. சரி, இப்போ பிடபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி சீட் அலாட் ஆயிருக்கு. அவங்களுக்கு டோட்டலா பிடபிள்யூடிக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அதர் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய சீட்னு பாத்தீங்கன்னா 226. ஆனா அலாட் ஆனது 226 சீட் அலாட் ஆயிடுச்சா? கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, டோட்டல் பிடபிள்யூடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 74 சீட்ஸ் அலாட் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் சீட் எவ்வளோ அலாட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 சீட் அலாட் ஆயிருக்கு. ஓசி கேட்டகரி இதெல்லாம் சேர்த்து நமக்கு 11 சீட் அலாட் ஆயிருக்கு. டோட்டல் ஸ்போர்ட்ஸ் பர்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 சீட் அலாட் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ தான் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்டில் அலாட் ஆனது. ரேங்க் லிஸ்ட் நம்மளோட டெலிகிராம் சேனல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். இந்த அனலைசஸ் போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு தேவையான இம்பார்ட்டன்டான நியூஸ் வந்து 226 சீட் அலாட் ஆக வேண்டிய இடத்துல 74 சீட் மட்டும் தான் அலாட் ஆயிருக்கு. அப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 152 சீட்டு வந்து பாத்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் சீட்டுக்கு கொடுத்துருவாங்க. இந்த 152 சீட்டு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா யார் யாருக்கு கிடைக்கும்னா 92.5% இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பிசி எம்பிசி ஆர் டிஎன்சி அண்ட் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்சி எஸ்டி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 152 சீட்டு அலாட் ஆகும். அப்போ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம். அப்படிங்கிறப்போ கட் ஆஃப் 4 லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 152 சீட் வரைக்கும் ஃபேவராக இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு கிடைச்ச ஒரு ஹாப்பி நியூஸ். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற 7.5 ஸ்டூடெண்ட்ஸில் எவ்வளோ அலாட் ஆயிருக்கு, எவ்வளோ ஸ்டார்டிங் மார்க் அண்ட் எண்டிங் மார்க், எப்படி காம்படிஷன் இருந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். நம்ம சேனல் அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க மறக்காமல் ஸ்க்ரீனில் கட்ட ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இயர் மென்டர்ஷிப் கைடன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் நம்ம அகாடமியில் மட்டுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருப்போம் அப்படிங்கிறதும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்குள்ளே நம்ம வந்து டோட்டல் சைலண்ட் என்விரான்மெண்ட் பண்ணி கொடுத்துருப்போம். சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அண்ட் ஃபீஸ் பற்றி நம்ம சொல்லவே வேணாம், ட்ரான்ஸ்பரண்டாக நான் யூடியூப்ல கொடுத்தேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்தாலும் இங்கே நம்ம தானமாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களோட ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.